கிழக்கு மாகாணத்தின் தலைநகர் திருகோணமலையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இதனை வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணுமா இருந்தால் நான் போட போகிற அடுத்த அந்த பிஜிஎம்மை பாருங்கள் உங்களுக்கே புரியும் பாகுபலினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்போட்டை வந்து நேரடியாக பார்த்தது போன்ற ஒரு உணர்வு வந்து இப்பொழுது வந்து கிழக்கு மாகாணத்தில் அரங்கேறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக திருமலை மற்றும் திருமலை சூ இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற அந்த தமிழர் பாரம்பரிய பொங்கல் விழாவானது தமிழர்கள் அனைவரையும் மிகவும் பெருமைப்படுத்தியது மட்டும் இல்லாமல் உச்சிக்கொட்டி பார்க்கக்கூடிய வகையில் அந்த நிகழ்வுகள் அந்த அளவுக்கு அரங்கேறிக்கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைப்பற்றிருப்பது கிழக்கு மாகாணத்துடைய முதலமைச்சர் செந்தில் தொண்டமா என்பதில் எந்த விதமான கருத்துமே வந்து கிடையாது உண்மையாகவே நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் நிகழ்வுகளும் நிகழ்வுகளும் சம்பவங்களும் அடடா இந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமை இருக்கின்றதா இதனை எங்களால் இலங்கையில் செய்ய முடியுமா என்ற அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பாகவே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்கள் எனவே உண்மையாகவே தமிழர்களாகிய நாங்கள் உண்மையாகவே இப்படியான ஒரு பொங்கல் நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்ய முடியும் அதனை நடத்தி காட்ட முடியும் என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக செந்தில் தொண்டமானுடைய இந்த அரிய முயற்சியானது தமிழர்களாகிய நாங்களும் உலகளாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் உண்மையாகவே பாராட்டி பெருமைப்படக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இருக்கின்றோம் கடந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த பொங்கல் நிகழ்வுகளானது பொங்கல் வரைக்கும் தொடர்ச்சியாக செல்லும் என்பதுதான் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது தமிழருடைய அத்தனை கலாச்சாரங்களும் விளிமியங்களும் பாரம்பரியங்களும் ஒருமிக்க ஒரு சம்பவத்திலே ஒரு நிகழ்வு இடம்பெறுவது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய இது மட்டுமில்லாமல் உண்மையாகவே எங்களால் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வுகள் இன்றைய தினம் மூன்று நாளை கடந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற அந்த பொங்கல் நிகழ்வானது உண்மையாகவே இவ்வளவு ஆச்சரியத்தை தருமா என்பதை உண்மையாகவே பார்க்கும் பொழுதும் அதனை கேட்கும் பொழுதும் எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு நடன கலைஞர்கள் ஆயிரத்தி பொங்கல் பானை அதே நேரத்தில் பார்த்திங்களா இருந்தால் இனி இல்லைன்ற அளவுக்கு பல்வேறு சிறப்பான நிகழ்வு நாங்கள் இடம்பெறுவது தான் எங்களால் வந்து இந்த அளவுக்கு ஒரு நிகழ்வை நாங்கள் பார்ப்போமா என்ற ஒரு கேள்விக்கு விடையும் ஒரு அபரிமிதமான உணர்வும் ஏற்படுத்தியிருக்கிறது அது குறித்தான சில காட்சிகள் காணொலிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதனையும் இந்த காணொலி மூலமாக நாங்கள் பார்க்கலாம் தைப்பொங்கலை முன்னிட்டு மாபெரும் பொங்கல் திருவிழா இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஆயிரத்தி எட்டு பொங்கல் பானையுடன் ஆயிரத்தி ஐநூறு பரதநாட்டிய கலைஞர்களுடன் ஐநூறு கோலங்களுடன் பொங்கலை வரவேற்கும் முகமாக நடைபெறும் வரலாற்று பொங்கல் நிகழ்வு தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய காட்சிகளை தான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையாகவே இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து குறிப்பாக இலங்கையில் நடத்துவது என்பது உண்மையாக எங்களுடைய பெருமைகளை பறைசாற்று விதமாக அமைப்பெற்றுவதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது இந்த காணொலியை இப்பொழுது பதிவு செய்யும் இந்த தினமானது திங்கட்கிழமை எட்டாம் தேதி குறிப்பாக காலை வேளையில் திருமலையில் இந்த பொங்கல் நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் தான் ஆயிரத்தெட்டு பொங்கல் பானை ஆயிரத்தெட்டு குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து அந்த பொங்கல் பானையை வைத்து பொங்கும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அதற்கிடையில் சற்று மழை குறுக்கிட்டது நிமித்தம் இந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேச சந்தேகத்தையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் ஏற்படுத்தியிருந்தது ஆயினும் அந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக அதற்கு பிறகு நடைபெற்றிருந்தது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிறைய அனுசரணையாளர்கள் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள் இத்தனை அனுசரையாளர்களை ஒரு நிகழ்வில் ஏற்பாடு செய்வது ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வருவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது ஆனால் அதனை வந்து ஏற்பாடு செய்தவர்கள் மிகச்சிறப்பாக முடித்திருக்கிறார்கள் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து மழை பெய்து சகதி வெள்ளமாக காணப்படுகின்றது ஆயினும் அதனை மிகவும் சிரமத்தின் மத்தியில் அகற்றிவிட்டு நிறைய பேர் இதற்காக பாடுபட்டு இந்த நிகழ்வினை மிகச்சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள் மழை சற்று நின்றவுடன் அனைத்து பொங்கல் வைப்ப வைக்கக்கூடிய அந்த குடும்பங்களும் தங்களுடைய குடும்பங்களோடு குழந்தைகளோடு சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு அந்த இடத்தினை அடைந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக இப்பொழுது உங்களால் பார்க்கக்கூடியதாக குறிப்பாக ஆயிரத்தெட்டு பொங்கல் பானை என்னும் பொழுது ஆயிரத்தெட்டு பேர் தேவை நேரத்தில் அவருடைய குடும்பத்தாரர்களும் தேவை எனவே இவர்கள் அனைவரும் ஒன்றாக தான் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக முடித்திருக்கின்றார்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணம் என்பது இப்பொழுது இலங்கையிலே வந்து அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு வாரியமாக மாறியிருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய பாரம்பரியங்கள் விளிமியங்கள் கலாச்சார சின்னங்கள் அளிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் மிக சிரமத்தின் மத்தியில் சிரத்தை எடுத்து இந்த நிகழ்வினை வந்து ஏற்பாடு செய்து நடத்தி முடித்திருக்கின்றார் எனவே இன்னும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பொங்கல் தினம் வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெறும் தொடர்ச்சியாக எடுத்து மிகவும் ஆச்சரியத்தினுடைய உச்சமாக காணப்படுகின்றது எனவேதான் இந்த பொங்கல் நிலவு வரலாற்றிலேயே முதல் முறையாக குறிப்பாக இலங்கை இலக்கிழக்கு நடைபெறுவது எங்கள் அனைவருக்கும் மிக மிக சந்தோஷமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக இருந்தால் சாதாரணமாக ஒரு ஐந்து பேரை பத்து பேரையை வந்து ஒரு இடத்தை கொண்டு வந்து அதனை ஏற்பாடு செய்து நடத்துவது என்பது முடியாத ஒரு காரியம் ஆனால் இங்கே ஆயிரத்தெட்டு பானைகள் ஒராக ஒரே இடத்தில் கொண்டு வந்து அவர்களை ஒரு புள்ளியில் இணைக்க வைத்து ஒரே தரத்தில் பொங்க வைப்பது என்பது சாதாரணமான விடயம் வந்து கிடையாது அது மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது என்னதான் வந்து விமர்சனங்கள் ஆயிரம் பேர் கூறினாலும் கூட உண்மையாகவே வந்து அவர்களுக்கு பொறாமை இல்லைன்னு சொன்னால் அவர்களால் முடியாத ஒரு விஷயத்தை செய்து காட்டியிருக்கிறது நிமித்தம் வந்து அவர்கள் இப்படியான விடயங்களே சொல்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது இல்லை அவர்கள் அவர்களை ஒரு கணக்கிலே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்பொழுது பார்த்தீங்களா இருந்தால் பெண்கள் தன்னுடைய பொங்கல் பானைகளை மிக அழகாக வடிவமைத்து நல்ல வண்ணமயமான அழகான கோலங்களை இட்டு அந்த பொங்கல் நிகழ்வினை பொங்கல் வைப்பதற்காக தயாராக கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் வண்ணமயமாக அழகாக அந்த மைதானம் காட்சியளிக்கின்றது இதை வந்து ஒரு புள்ளியில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இது காணப்படுகின்றது இதனை பார்க்கும் பொழுது பாகுபலி திரைப்படத்தினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எப்படி கலர்ஃபுல்லாக வந்து காணப்படுமோ பாகுபலிக்கு அந்த பதவி நிகழ்வு வந்து நடைபெறும் அதன்போது பல்வேறு கோலாட்டம் கும்மி ஆட்டம் கரடியாட்டம் இப்படி பல்வேறு நிகழ்வு ஏற்பாடு செய்து அந்த விழா நடப்பது போன்று காட்டியிருப்பார்கள் எனவே இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதும் அப்படியான தான் ஏற்படுகின்றது சம்பூர் ஜல்லிக்கட்டு அந்த நிகழ்வினைத் தொடர்ந்து இந்த பொங்கல் நிகழ்வு தான் மிக அதிகமாக அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக குடும்பங்கள் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என்று அனைவரும் வந்து ஒன்று கூடியிருந்தார்கள் மழை பெய்து நின்றதுக்கு பிறகு அங்கே சகதியான ஒரு தன்மை வந்து காணப்பட்டது ஆயினும் கூட அந்த சகதியை அகற்றிவிட்டு அதே இடத்தில் இந்த பொங்கல் நிகழ்வு நடத்தியது தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது உண்மையாக இதற்காக நிறைய சிரத்தை எடுத்திருக்கின்றார்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான நிறைய உழைத்திருக்கின்றார்கள் இதே நேரத்தில் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த ஐயா இந்தியாவிலிருந்து வருகை தந்து இந்த பொங்கல் வந்து பங்கு பெற்றிருக்கின்றார் அவர் சொல்லக்கூடிய கருத்தானது என்னவென்று இருந்தால் குறிப்பாக கிழக்கு முதலமைச்சர் அவருடைய அழைப்பின் பெயரில் வந்து தான் வந்ததாகவும் தன்னோடு இருபத்தைந்து பேர் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் மேலும் அவர் பொழுது சொன்ன விஷயம் வந்து இப்படியான நிகழ்வுகள் இந்தியாவில் அடிக்கடி நடக்கும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆனால் இலங்கையில் நடைபெறுவது இதுதான் முதல் தடவை எனவே இந்த நிகழ்வு நாங்கள் பங்கு பெற்றது ரொம்ப சந்தோஷமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் இந்த நிகழ்வு வந்து நான் பங்கு பெறுவேன் இதை வந்து நான் ரொம்ப பெருமையாக வந்து கருதுகிறேன் எனவே எங்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை வந்து இப்படியான ஒரு பொங்கல் நிகழ்வுடைய முதலாவது அம்சத்தில் வந்து கலந்து கொண்டது மிகவும் பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நிறைய மக்கள் வந்து மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதனை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டால் மட்டும் இல்லாமல் இந்திய தமிழர்கள் என்ற ரீதியில் வந்து முற்றுமுழ்தான பங்களிப்பாக இதற்கு நாங்கள் வழங்குவோம் ஒவ்வொரு ஆண்டும் அப்படி சொல்லி அந்த ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு அதில் இதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு நடனக் கலைஞர்கள் அதாவது பரதநாட்டிய கலைஞர்கள் வந்து ஒன்றாக இருந்து ஒரே இடத்துல வந்து ஒரே தருணத்தில் வந்து ஒரே வகையான அந்த நடனங்களை வந்து ஆடுறதுக்கு தயாராகிக் கொண்டிருக்க அந்த கூடிய காட்சியில் தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க உண்மையாகவே வந்து சாதாரணமாக அந்த பாடசாலையில் ஒரு நடன நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்கிறதே மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பா தான் காணப்படும் ஆனால் அப்படி இருக்க ஆயிரத்தி ஐநூறு நடன கலைஞர்களை ஒன்றாக இணைத்து ஒரு இடத்தில் அவர்களை வந்து கொண்டு வந்து ஒரு சேர்ப்பதில் இல்லைன்னா நடனம் ஆட வைப்பது அப்படின்றது சாதாரணமான ஒரு உடையம் வந்து கிடையாது எனவே அப்படியாக ஒரு நிகழ்வுக்காக இப்போது தயாராகக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மிகவும் வண்ணமயமாக அழகாக நிறைப்பின் மிகவும் ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டிருப்பதுதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான மயில்களாக பார்க்கப்படுகின்றது இந்த நிகழ்வானது உண்மையாகவே வரலாற்றில் கின்னஸ் சாதனையில் பதியப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அதற்காக அவர்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதற்காக வந்து தயார் படைத்திருக்கின்றார்கள் என்பதை வந்து தெரியாது ஆயினும் கூட இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது உண்மையாகவே வந்து கின்னஸ் சாதனை இடம்பெற வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தமிழர்களாகி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையையும் சந்தோஷத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வினை பார்க்கும் போது தருகின்றது காரணம் இலங்கையில் பல்வேறு பிரச்சனைகள் அரசியல் ரீதியான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சமய ரீதியான பிரச்சனை கலாச்சார ரீதியான பிரச்சனை இதில் வந்து கலாச்சார சின்னங்கள் மரபுரிமைகள் என்று தொடர்ச்சியாக தமிழர்கள் பின்வாங்கப்பட்டு அவர்கள் பல்வேறு அநீதிகள் அடைக்கப்பட்டுக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து இப்படியான ஒரு நிகழ்வு வந்து ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்து அதில் வந்து நடத்துறது அப்படின்றது சாதாரணமான காரியம் கிடையாது எனவே தான் இந்த நிகழ்வு ஒட்டுமொத்தமாக உண்மையாகவே கின்ன சாதனையில் பதியப்படைய வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றம் கருதும் கிடையாது எனவே இந்த ஏற்பாடு நிகழ்வு செய்த கிழக்கு மாகாண முதலமைச்சருடைய அந்த அலுவலகம் சரி ஊழியர்களும் சரி இதற்காக பாடுபட்ட அனைத்து அரசாங்க தரப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் வசக்கூடிய ஊழியர்களுக்கும் ஸ்பெஷலி கிழக்கு மாகாண முதலமைச்சர் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் வாழ்த்து கூறுகிறதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த நிகழ்வு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் பெருமிதமாக காணப்படுகிறது இப்படியான ஒரு நிகழ்வை எங்களுடைய தாயக மண்ணில் வந்து ஏற்பாடு செய்து நடத்தினது அப்படின்றது உண்மையாகவே வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது எனவே தொடர்ச்சியாக வந்து அப்பப்பொழுது மழை தோறிக்கொண்டு தான் இருக்கின்றது ஆயினும் தொடர்ச்சியாக சிறப்பாக இந்த நிகழ்வு இன்றைய தினம் வந்து நடைபெற்றிருக்கின்றது எனவே நாளைய தினம் இந்த நிகழ்வுடைய நான்காவது நாள் நிகழ்வு கூட இடம்பெற தயாராக இருக்கின்றது அதன்போது என்னென்ன விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அதனையும் தொடர்ச்சியாக நாளைய தினம் தருவது தயாராக இருக்கின்றேன் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே இணைந்து தான் இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதற்காக வந்து க அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கின்றனர் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது அதிகமான நீர் நிரம்பி இருக்கின்றது மைதானத்தில் அதனையும் அகற்றி குறிப்பாக அதற்கு மேலாகவும் கற்களை வைத்து செங்கற்கள் மற்றும் ப்ளோக்கள்லாம் வச்சு தான் வந்து நிகழ்வுனை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதில் வந்து நடத்தி முடித்திருக்கின்றார்கள் இனி பல்வேறு சிரமங்கள் காணப்படுகின்றன சாதாரணமாக நாங்கள் பேசிவிட்டு போகலாம் ஆனாலும் கூட அந்த பேச்சுகளுக்கு விமர்சனங்களுக்கு அப்பால் நிறைய பேர் வந்து உழைத்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே உங்களால் பார்க்கலாம் இந்த காட்சிகள் இன்னும் அழகாகவும் நிறைய பேர் வந்து விறகுகளோடு மற்றும் தங்களுடைய பொருட்களை பூஜை பொருட்கள்னு சொல்லி அனைத்தையும் கொண்டு வந்துதான் இந்த நிகழ்வை வந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்